தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். தலைகளை வணங்கி நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே இறைவேண்டல் செய்வோம். பெற்றோராகி அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்பரிசுத்த நாளுக்காக உம்முடைய திருப்பிரசன்னத்திலே நாங்கள் நன்றி சொல்லி இப்பொழுதும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒன்றிணைந்து தேவரீர் நாங்கள் உம்மை வழிபடவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு உடன்பட்டு உம்முடைய நீதியின் பாதைகளில் நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய அர்ப்பணங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். இவ்வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். குடும்பங்களிலும் எங்கள் பணி வாழ்க்கையிலும் எங்கள் தனிப்பட்ட தேவைகளிலும் தேவரீர் இவ்வாரம் முழுவதும் உடைய அருட்பிரசன்னம் எங்களை வழிநடத்தத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாக இம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளின் வழிபாட்டிற்கென்று இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையுமே நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடவுளை போற்றும்படியாக பாமாலையிலே 388வது எண் கொண்ட பாடல் ஒலிபரப்புகின்ற பொழுது நாம் இணைந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். நின்ற வண்ணமாகவே நாம் இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து கழிகூற கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் ஆண்டவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே,
பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவாரிக்கை நம்மிலே குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாயிருப்போம் நமக்குள் உண்மையற்று போகும் ஆனால் நமது குறைகளையும் குற்றங்களையும் அவருடைய திரு சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை மீட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி மீட்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர் உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது மனந்திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற வாழ்வில் பிரவேசிப்பர் ஆகவே நாமும் ஆண்டவர் அருளுகிற வாழ்விற்காக நம் நிலை உணர்ந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே ஜெப நிலைமையில் இருந்தவாறு சிறிது நேரம் நாம் அமைதி காப்போமா யாரொருவர் தன் பிழைகளை அறிக்கையிடுகிறாரோ அவர் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவர் யாரொருவர் பிழை இல்லை என்று சொல்லுகிறாரோ அவர் தன்னையே ஏமாற்றுகிறவர் என்று சொல்லி அர்த்தம் திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது இஃப் தெர் இஸ் நோ சின் இஃப் ஹி சே தட் வி ஆர் டிசீவிங் அவர் செல்ஸ் பட் வென் வி கன்ஃபஸ் அவர் சின்ஸ் God will grant mercy and pardon our sins and help us to turn towards Him. ஆண்டவரே நாங்கள் எங்கள் குறைகளை உணர்கிறோம் நாங்கள் பலவீனர்கள் என்பதை உம்முடைய திருச்சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம் உம்முடைய திருச்சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பேற்பட்ட நிலையோடு கூட நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து இரண்டாவது பாவரிக்கையை சேர்ந்து சொல்லுவோமா எங்கள் தந்தையாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழு மனதோடு நாங்கள் உமை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உமை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பாவ அழுக்கை நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட நீர் எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இவ்வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக நாம் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் யாத்திரை ஆகமம் 4 அத்தியாயம் 10 திருவசனம் முதல் 17 திருவசனம் முறை யாத்திரை ஆகமம் 4 அதிகாரம் 10 வசனம் திருவசனம் முதல் 17 திருவசனம் முடிய அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியவனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே
நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கடவுளே உமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் மூன்றாம் அத்தியாயம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3:1 ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத பாடத்தை நாம் முறைமுறையாக வாசி கேட்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103 சங்கீதம் முறைமுறையாக வாசிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களின் மேல் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள்.
இவ்விடங்களுமுள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களில். ஆமேன். மீண்டுமாக இந்த வழிபாட்டின் வழியாய் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த வாரத்திலே நமக்கு மாற்றுத்திறனுள்ளோர் மாண்பும் சார்பு தன்மையும் என்கிற பொருளிலே சிந்தனையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் மனங்களாலும் சரீரப்பிரகாரமாகவும் பல நிலைகளிலே மாற்றுத்திறனுடைய அன்பர்களை நினைவு கூறவும் அவர்களுக்கான வாழ்வு முறைகளிலே நாம் பங்கு பெறவும் திருச்சபை அழைக்க பெற்றிருக்கிறது. அந்த நிலையிலே இந்த நாளிலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒரு இனிய பாடல் ஒன்றை நாம் கேட்போம். அதற்கு பிற்பாடு கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நாம் யாவரும் ஜெப நிலைமையிலே நம்மை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அந்த உணர்வோடு கூட நாம் அர்ப்பணித்து வேண்டுதல் செய்வோம். அவருடைய வார்த்தைகளுக்காக ஆயத்தப்படுவோம். இயேசுவே உம்மை என்னாலும் பின் செல்லவே, அழைத்தீரேனதே இயேசுவே உம்மை என்னாலும் பின் செல்லவே, வினை போக்கினீர் துணையாக்கினீர் துணையாக நாளும் பின் செல்லவே, அழைத்தீரேனதே இயேசுவே உம்மை என்னாலும் பின் செல்லவே. மாற்றுத்திறனுடைய அன்பர்களுடைய வாழ்வு முறையை மாண்புபடுத்துவதும் அவர்களுக்கான வாழ்வின் நெறிமுறைகளிலே திருச்சபை பங்கு பெறுவதும் சிறப்புக்குரிய திருப்பணியாக காணப்படுகிறது. வாசிக்க கேட்ட யாத்திராகமம் மோசேயினுடைய வாழ்வு முறையின் அழைப்பை கடந்த நாட்களிலே அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே இந்த நாளின் பரிசுத்த நாளுக்கு என்று வாசிக்கப்பட்ட இரண்டாவது பகுதியாகிய திருத்தூதர் பணிகள் அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூன்றாம் அத்தியாயம் 1 முதல் 10 வரையிலும் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து நான் சில குறிப்புகளோடு கூட உங்களோடு கூட இந்த நாளுக்குரிய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி நூல் 2:43-42 திருவார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும்
உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Fear came upon every soul. கடவுளை பற்றிக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் கடவுளின் பயமானது பற்றிக்கொண்டது என்று சொல்லி இங்கே ஆக்கியோன் குறிப்பிட்டு காட்டுகிறார். 43 திருவார்த்தையிலே திருத்துதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார். There were many wonders and signs were done through the apostles. திருத்துதவர்கள் வழியாக நடைபெற்ற அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் அவைகள் பதிவிடப்படவில்லை. It has not been recorded in the scripture. ஆனால் லூக்கா மருத்துவர் மற்றும் நற்செய்தியாளர் சுகமளிக்கின்ற வாழ்வு தருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பிணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அத்துணை அற்புதங்களையும் தன்னுடைய பதிவேட்டிலே அவர் பதிவு செய்கிறார். தி காஸ்பல் ரைட்டர் லூக் பேசிக்கலி இஸ் எ டாக்டர். ஈ ரெக்கார்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி மிராக்கல் இன் ரிலேஷன் டு த ஹீலிங் ஆஃப் த பீப்புள் who have been affected with the different disease, mental or the physical. Always he records in his gospel. இந்த நடவடிகள் புத்தகத்தையும் அவர் எழுதியதால இதிலே அவர் மறவாது இப்பேற்பட்ட அற்புதங்களையும் குறிப்பிட்டு காட்டி பல உண்மைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம வாசிக்கேட்ட இந்த பகுதியில் அல்லது இப்பொழுது நான் வாசித்த அந்த திருவார்த்தையில் அநேக அரும் செயல்களும் அற்புதங்களும் நடைபெற்றன. அதில் எது மிக முக்கியமானதோ அல்லது சில உண்மைகளை கற்றுத்தருவதற்கு பயன்படுமோ அதை இங்கே நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய தலைப்பு செய்தி நம்ம இயல்பாகவே வாசிப்போம். த ஹெட்லைன்ஸ் ஆர் தி கேப்ஷன், தலையங்கம் என்று சொல்கிறோம் தமிழில். ஒவ்வொரு நாளும் தலையங்க செய்திகள் மிக முக்கியமானவை, தேசத்தின் நலன்களிலே காட்டப்படக்கூடிய காரியங்களாக அது காணப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரங்களில் முக்கிய செய்திகள் கடைசி பக்கத்திலேயும் அல்லது இரண்டாவது மூன்றாவது பக்கங்களிலேயும் காணப்படுகிற நிலைகள் நம்முடைய தேசத்திலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முதல் துவக்கத்திலேயே இங்கே நற்செய்தியாளர் இந்த பதிவேட்டை, குறிப்பாக இந்த அற்புதத்தை அவர் இங்கே பதிவு செய்கிறார். ஏனென்றால் இதன் வழியாக சில உண்மைகளை இதை வாசிக்கின்ற அன்பர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் பயன்பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். So he wanted to attract the careful attention of the viewers or the listeners or the readers. மூன்றாம் அத்தியாயத்தில் நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பேதுருவும் யோவானும் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 அங்கே ஜெபாலயத்திற்கு செல்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் அவர்களுடைய வழக்கமான வழிபடுகிற தன்மைகள். முகமதிய நண்பர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா 5 வழிபடக்கூடிய செயல்பாடுகள் ஒருவேளை. அதனால தான் இன்றைக்கி நமக்கு ஒருவேளை பல, குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு இவைகள்லாம் தடைகளாக இருந்தாலும் இப்படி நாம் ஆன்லைன் மூலமாக அல்லது பிற வழி மூலமாக வழிபாடுகளை நம்முடைய மக்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வழக்கத்தின்படியே அவர்கள் அங்கே பங்கு பெறுகிறார்கள் ஜெபாலயத்திலே. இது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நடைபெறுகிற அனுபவம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடும் துவக்க கால பற்றி கொண்ட கிறித்தவர்களை சந்திப்பதிலே இவர்கள் மிக கருத்தோடு கூட காணப்படுகிறார்கள். பீட்டர் அண்ட் ஜான் வாஸ் வெரி பர்டிகுலர் இன் மீட்டிங் த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ்.
ஏனென்றால் அவர்கள் அந்த தொடர் விசுவாசத்திலே வாழ வேண்டும், வளர வேண்டும், அந்த நம்பிக்கையிலே அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர்கள் இப்படி வாரந்தோறும் அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் தங்கள் வழக்கத்தின்படியே அந்த மக்களோடு கூட அந்த வழிபாடுகளிலும் அவர்களை கடவுளுடைய வார்த்தைகளின் வழியாக நடத்துவிப்பதிலும் இங்கே பங்கு பெறுகிற ஒரு சூழலானது வெளிப்படுத்தப்படுகிறது. இரண்டாம் திருவார்த்தையில் அந்த மனிதரை பற்றி அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். நான் திருவிழத்திலிருந்து வாசிக்கிறேன். என சில வார்த்தைகள்லாம் எளிமையாக நமக்கு புரிந்து கொள்வதற்கும் நேரடியாக அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை விளங்க பண்ணுவதற்கும் அது உதவியாக இருக்கும் என்கிற சூழலிலே இவரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இங்கே சொல்லுகிறார்கள், தெர் வாஸ் எ லேம் எ மேன். அவர் பிறவியிலேயே பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி கூடுதலான தகவல்களோடு கூட சொல்லுகிறார்கள். பார்த்தால் அவருடைய நோக்கம் கோவிலுக்குள் வருகிறவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு பிச்சை எடுப்பதற்கு அல்லது பிச்சை கேட்பதற்கு அங்கே அவர் அழைத்து வரப்பட்டார் சில அன்பர்களால். எந்த இடம் பாருங்கள், தமிழில் நான் வாசித்தேன், இந்த திருவிழியத்தில் வாசித்தேன். எந்த இடம் ஆங்கிலத்தில் வச்சுருக்கீங்க நீங்கள், ஆங்கில வேதாகவும் நீங்கள் பார்க்கலாம். என்ன வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். என்னங்க அழகு வாயில், திருவிழியத்தில் அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அலங்கார வாசல். அந்த அலங்கார வாசல் சிலதெல்லாம் அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் நமக்கு புரியாது. அப்புறம் நிறைய வார்த்தைகளை வாசிக்கும்போது கர்த்தர் என் கண்மலையும் மீட்பெருமாய் இருக்கிறார், இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டு வாசித்ததுனால அந்த வார்த்தைகள் அவ்வளவு உள்ளூர் அறிந்து கொள்ள சில நேரங்களில் நமக்கு வாய்ப்புகள் இருக்காது. அதுபோல் இந்த அலங்கார வாசல் போது நம்ம உடனே அதை யோசிக்க முடியாது. இங்கே பாருங்கள், அழகு வாயில், த பியூட்டிஃபுல் கேட், கேட் ஆஃப் பியூட்டிஃபுல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாசலுக்கு பெயர். இந்த அழகு வாயிலே அழகற்ற அல்லது வாழ்வற்ற இந்த மனிதனை அங்கே வைத்திருந்தார்கள். இதுதான் சொல்லக்கூடிய உண்மை. இந்த வார்த்தை எதற்கு அவர் பயன்படுத்துகிறார், இந்த ஆக்கியோன் எதுக்காக இந்த வாசல் அவர் சொல்லணும், ஏன் ஆலயத்திற்கு வெளியிலே அவர் வைக்கப்பட்டிருந்தார், வாசலுக்கு வெளியிலே அவர் பிச்சை கேட்பதற்காக கொண்டு வரப்பட்டார், அதோடு கூட அந்த வார்த்தையை முடிச்சிருக்கலாம். ஆனால் பல வாசல்கள் உண்டு, வாயில்கள் உண்டு. இப்படி காணப்படுகிற வாசல்களிலே இங்கே பாருங்க, குறிப்பாக இதை இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அழகு வாயில் என்று சொல்லப்பட்ட அந்த வாசல் அருகே இந்த மனிதர் பிச்சை எடுப்பதற்காக அங்கே அமர வைக்கப்பட்டார். ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வர அத்தனை பேரும் ஒருவேளை, ஏன்னா இந்த அழகு வாயில் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் யோசிக்கணும், ஏன்னா தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் தி என்ட்ரி ஆஃப் த பீப்புள் ஃபார் த வர்ஷிப். நமக்கு மூணு கேட் இருக்கு, எந்த கேட்டில் நம்ம முக்கியமாக வருவோங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது இதை அறிந்த இந்த மனிதர்கள் அல்லது அவருடைய அவரை சார்ந்தவர்கள் மக்கள் வருகிற இடத்திலே அதிகமாக சந்திக்கின்ற அந்த வாயிலே அங்கே அவரை அமர வைத்தார்கள். த பீப்புள் பிளேஸ்ட் இம் இன் த கேட் ஆஃப் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் அழகு வாயில் அருகே இந்த மனிதனை அங்கே அமர வைத்தார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி காலங்களில் இந்த மனிதரை பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்று சொல்லி இறையலாளர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா அதற்கு முந்தைய காலகட்டங்களிலேயே அவர் அந்த கொண்டு வரப்படுகிற வழக்கம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அங்கே சுகமாக்கப்படுகிற செய்தியையும் நாம் பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் இதற்கு பின்பாக நடைபெறுகிற ஒரு பகுதியாக இது காட்டப்படுகிறத நாம் இங்கே பார்க்கலாம். The real temple God intended to meet the human. உண்மை திருக்கோவில் அல்லது உண்மை திருத்தலம் என்பது ஆண்டவர்
மக்களை சந்திக்கின்ற இடமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையில் மாண்பற்ற அல்லது பல நிலைகளிலே புறந்தள்ளப்பட்ட தங்களுடைய வாழ்வின் நிலைகளிலே உயர்வையும் அல்லது பணிகளையும் ஏற்புடைய வாழ்க்கையையும் பெற்றுக்கொள்ள இயலாத அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவருடைய வாழ்வை கட்டுவதற்கும் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் பல நிலைகளில் இன்றைக்கு நாம் திருச்சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். த ரியல் டெம்பிள் இட் இஸ் இன்டெண்டட் டு காட் மீட் த பிளேஸ் வேர் ஹியூமன் கேதர்ஸ். கடவுள் சந்திக்கக்கூடிய திருத்தலமே அது உண்மையான திருக்கோவிலாக அது மாற்றப்படுகிறது. பொருள் அநேக நேரங்களில் நாம் இந்த கட்டிடங்களை மாத்திரம் நாம் முன்வைத்து அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை வழிபடக்கூடிய இடம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 1.5 ஆண்டு காலம் வழிபடுவதற்கு பல நிலைகளிலே தடைகள் விதிக்கப்பட்ட காலமாக நாம் பார்க்கப்படுகிற இந்த சூழ்நிலைகளிலே அன்றைக்கே பவுலடிகளார் குறிந்து திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. தட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். டோன்ட் யூ நோ தட் த லிவிங் காட் இஸ் இன் யூ. நீங்கள் ஆண்டவருடைய ஆலயங்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் உள்ளமே ஆண்டவர் குடிகொள்கிற இடமும் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலும் மாற்றங்களிலும் நம்முடைய வாழ்வில் குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரமல்ல, நம்ம வசிக்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் நிலைப்பாடுகளிலும் குடும்பங்களிலும் பகுதிகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட குடிகொள்ள விரும்புகிறார். கிறைஸ்ட் இன்டென்டட் டு மீட் வேர் த ஹியூமன் நீட்ஸ் ஆஃப் சம்திங். திருக்கோவில்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கி நம்ம வசிக்கிற அத்தனையோ இடங்களில் எத்தனையோ மக்களுடைய தேவைகளிலே நாம் பங்கு பெறுவதற்கு அவர்களுடைய மாண்பு நிலைகளை உயர்த்துவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாலையில் கூட வழிபாட்டுக்கு வருவதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தபோது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அப்போது இன்னொரு மாநிலத்திலிருந்து அவர்கள் அழைப்பை அவர்கள் பேசுவதாக சொன்னார்கள். சொல்லிட்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு சிறிய ஒரு உதவி, எங்கள் இடத்துலேருந்து ஒருத்தர் இப்படி வந்துட்டார், அவருக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சில தகவல்களை மாத்திரம் நான் கேட்டேன். அப்புறம் அந்த தகவலை கேட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருக்கிற எனக்கு என்னுடைய நண்பருக்கு நான் அங்கே அதை அவருடைய தகவலை நான் கொடுத்தேன். இது சரியான முகவரியா அல்லது சரியான நபரா? சிறிது நேரத்தில் அவர் விசாரித்து இந்த முகவரி சரியான நபர் அல்ல, இவர் வேறொரு இடத்திலிருந்து தொலைபேசியில் அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லி சில குறிப்புகளை இடத்துல கொடுத்தார். அநேக நேரங்களில் ஒருவேளை நம்முடைய உதவிகள் அல்லது நிலைப்பாடுகள் வேறு விதமான சூழ்நிலைகளிலே அமைந்திருந்தாலும் ஒருவேளை தேவையுள்ள மக்களுடைய வாழ்வு முறைகளுக்கு நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பதற்கு குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு அங்கே பிச்சை கேட்டார். This man was begged at the gate of Beautiful. When Peter and John entered into the gate, this lame man was requested and begged. அவர்களை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஏதாவது நீர் உதவி செய்யும் என்று சொல்லி. பேதுருவும் யோவானும் அவரை உற்று நோக்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் They stopped and looked at him. அவர்கள் அங்கே நின்று அந்த மனிதனை பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி காலங்களில் எங்கெல்லாம் அந்த அழைப்பை பெற்றாரோ, எங்கெல்லாம் மக்களுக்கு சுகத்தையும் வாழ்வையும் கொடுத்தாரோ, அவர்களை உற்று நோக்குகிறார். ஆலயத்தில் சூமீன கையுடைய மனிதன் ஒருவன் இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நிமிர முடியாத கூனியாக்கப்பட்ட ஒரு பெண் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பற்பல காரியங்கள், ஈ லுக்ட் அட் தம், அவர்களை உற்று நோக்கினார்.
பாடல்ல கூட நம்ம பாடுறோம், பார்க்க தொடங்கினாலோ அவர் பார்வையெல்லாம் பாவியின் மேலே. அம்மா அவருடைய பார்வை, அவருடைய கரிசனை அத்துணை வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறது. Now Peter and John looked at him. கேட்டபொழுது அவரை உற்று நோக்குகிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, சமுதாயத்தின் குமுறல்கள் இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலும் பல மாநிலங்களிலும் எழுப்பப்படுகின்ற கூக்குரல்கள், அவைகளையெல்லாம் நம்முடைய திருத்தலங்களிலே ஒலிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இதே நம்முடைய தேசத்தில் லக்கீம்பூரில் நடைபெற்ற சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு எத்துணை விதமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலைகள், பல நேரங்களிலே இப்பேற்பட்ட செய்திகளுக்கும் நம்முடைய தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, நம்முடைய மாநிலங்களிலே அல்லது நம்முடைய அண்டை மாநிலங்களிலே இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அநேக நேரங்களில் இப்பேற்பட்ட செய்திகள் நம்முடைய உள்ளங்களை எவ்விதமாக பாதித்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிற காட்சிகள், தொலைக்காட்சியில் கேட்கிற செய்திகள், வாசிக்கிற நிகழ்வுகள், கிறிஸ்ட் wanted us to look at the issue. Even today, he wants to remind and to remember, look at them, people are in need. தேவைகளுக்காக வாழ்வுக்காக கதறிக் கொண்டிருக்கிற மக்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தோம், காஷ்மீரில் கட்டுரை எழுதி பத்திரிகைகளை எழுதுகிற, உண்மை செய்திகளை வெளிப்படுத்துகிற ஒரு பெண் செய்தியாளர், பற்பல நிகழ்வுகள் நம்முடைய தேசங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழல். தங்களுடைய வாழ்வின் மாண்பை நோக்கி, தங்களுடைய வாழ்வின் நிலைகளிலே அவர்கள் கொண்டிருக்கிற அச்சங்களிலே வாழ்வை நோக்கி எத்துணை மக்கள் இன்றைக்கு வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Now Peter and John looked at him. It is important to look at the issue where the people are in need. எந்த இடங்களிலே மக்கள் தேவையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வின் அனுபவங்களில் ஆண்டவர் சற்று நம்மை இந்த நாளின் சிந்தனைக்கேற்ப அவர் கொண்டு செல்ல விரும்புகிறார். This man was expected to receive something from Peter and John. அவர்கள் இடத்திலே வழக்கமாக எதிர்பார்க்கிற, அந்த வாசல் அருகே வழக்கமாக எதிர்பார்க்கிற பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த மனிதன் காத்திருந்தான். But he did not know what he was going to get. ஆனால் அவருக்கு தெரியாது, இதையும் தாண்டி தன் வாழ்வுக்கான நிலையை அங்கே பெற்றுக்கொள்ளப் போகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு எத்துணை அன்பர்கள் வாழ்க்கையின் நிலைகளிலே எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்வானது அவர்களுடைய மாண்பை உறுதி செய்ய வேண்டும். நேற்று காலையில் ஒரு தாயார் தொலைபேசியில், அவருடைய குடும்பத்தில் நடைபெற்ற பலவிதமான சூழ்நிலைகள், ஐயா எங்களால் தாங்க முடியவில்லை, மாலை வருகிறோம், எப்படியாவது எதையாவது ஒன்றை செய்யுங்கள், குடும்பங்களில் அவ்வளவு நெருக்கம் போராட்டம், இதைவிட வேறொன்றும் மேலான வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை, இத்துணை கதறல். அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் நிலைப்பாட்டை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். லுக் அட் மீ, மூன்றாம் அத்தியாயத்தில் அவர் வாசிக்கிற அந்த பாருங்கள், எங்களை பார். முதல்ல சொன்னேன், he looked at them, both John and Peter looked at them. பேதுருவும் யோவானும் அவர்களை உற்று நோக்கினர். பார்த்து இப்ப சொல்றாங்க, look at me, look at us, எங்களை பார். அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிற அதே வார்த்தையை நான் வாசிக்கிறேன், எங்களை பார் என்று கூறினர். நான்காம் திருவார்த்தை, கிறிஸ்துவின் அன்பு
என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of Christ constrained in me. பவுலடிகளார் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார், கடவுளின் அன்பை இந்த நிலையில் நாம் உணர்ந்து காட்டுவதற்கு, பல நிலைகளிலே வெளிப்படுத்துவதற்கு நாம் வசிக்கின்ற வாழ்கின்ற இடங்களிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் அதே ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில் நல்வாழ்வை ஏற்படுத்துவதற்கு நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். இப்போ இந்த மனிதனை அவர்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு அங்கே அழைக்கிறார்கள். முதலாவது இரண்டு காரியங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்புடன் பார்த்த அவர்களுக்கு அங்கே பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை. அவர் எதிர்பார்த்த காரியத்திற்கு நேரடியான பதிலை இங்கே தருகிறார்கள். வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை. The material realm, உலகம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எங்களிடத்திலே இல்லை. இந்த உலகம் எதை எதிர்நோக்குகிறதோ அது எங்களிடத்திலிருந்து தர முடியவில்லை என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். That should be a clear statement. தெளிவான வாசகத்தை இங்கே பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு எதை அளிக்க வேண்டுமோ திருச்சபை அல்லது நம்முடைய குடும்பங்கள் இந்த சமுதாயத்திற்கு, அதை அளிப்பதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். அவைகளிலே தெளிவு வேண்டும், தெளிவான வாழ்வு வேண்டும். இந்த மனிதனுக்கு இங்கே சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் இல்லை. இரண்டாவது, இயேசுவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வாழ்வை தருகிற, நம்பிக்கையை தருகிற ஆண்டவரை உனக்கு நான் முன்வைக்கிறேன். ஒருவேளை இந்த புரிதல் இல்லை, ஒரு காரியத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேவை உள்ளவர்களுக்கு தேவையிலே பங்கு பெறக்கூடாது என்கிற வாசகம் இங்கே சொல்லப்படவில்லை. மாறாக, he talks about the bankruptcy or the material realm of what the human are expected or the what the people are expecting, that these people are not provided. இந்த மக்கள் அதை அளிக்கவில்லை, மாறாக வாழ்வுக்கு நேரான வழிகளை அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய நிலைகளிலிருந்து முன்னேற்றம் காண்பதற்கு, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றங்களை உருவாக்குவதற்கு தெளிவுள்ள வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார்கள். The material realm is not provided the life. Now, the spiritual realm, ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் உனக்கு வாழ்வை தரும் என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார்கள். In the name of Jesus of Nazareth, இயேசுவின் திருப்பெயரிலே உனக்கு வாழ்வை கொடுக்கிறேன். அதே நம்பிக்கையின் வாழ்க்கையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கு குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். The man rose and leap, எட்டாம் திருவார்த்தை, அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. துள்ளி நடந்து கடவுளை போற்றினார். The man rose and began to leap and shout the life in Christ that he has received. ஆண்டவரிடமிருந்து பெற்ற வாழ்க்கையின் மகிழ்ச்சியை துள்ளி உதித்து அங்கே உரக்க கதறுகிறார். தான் பெற்ற வாழ்க்கையை அவர் எதிர்பார்த்தது, ஏதாவது அவர்கள் கொடுத்து விட்டு செல்வார்களா என்று. ஆனால் அதைவிட மேலான வாழ்வை இவருடைய அனுபவம் அங்கே விளக்கி காட்டுகிறது. இட் ஷோஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் த லேம் மேன் நவ் வாஸ் லீப்பிங் அண்ட் ஜம்பிங் அன் டு த பிரசன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. அத்துணை மக்கள் மத்தியிலும் அவர் துள்ளி குதிக்கின்றார். ஈ ஜம்ப் அரவுண்ட், உரக்க சொல்லுகிறார். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி what the church needs to do. மாற்று திறனுடையவர்களுடைய மாண்பை என்று சொல்லி நான் பொருளிலே சொல்லும்போது சொன்னேன், இதுதான் திருச்சபையின் தலையாய பணியாக காணப்படுகிறது. It is not to declare, to
டு ப்ரொவைட் அவர் மெட்டீரியல் ரேம். தனிப்பட்ட அல்லது மக்களுடைய ஒரு ஒரு விதமான தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிற வாழ்வு அல்ல. மாறாக அவருடைய வாழ்விலும் உள்ளங்களிலும் அனைத்து நிலைகளிலும் நேரான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குரிய வாழ்வை திருச்சபையும் திருச்சபை குடும்பமும் உருவாக்குவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டு குறிப்பு கடைசியாக நான் முடிக்கின்றேன். ஒன்று, த இன்க்ளூஷன் ஆஃப் அவுட்சைடர்ஸ், வெளியில் உள்ளவர்களை, அழகு வாயிலுக்கு வெளியிலே அமர்ந்திருக்கிறவர்களை உள்ளே அமர வைப்பதுதான் நம் அருள்நாதர் ஆண்டவரின் அரும் செயல். நவ் திஸ் பீப்புள் இன்க்ளூடட் இம் த அவுட்சைடர்ஸ் கம்யூனிட்டி, வெளியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை உள்ளே அழைக்கின்றார்கள். வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது உள்ளே வருவதற்கான அழைப்பாக அது காணப்படுகிறது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் முடக்குவாதம் அல்லது வாழ்க்கையில் இருக்கின்ற அநேக பிணிகள் வேதனைகள் இவைகளெல்லாம் தீட்டுகளாக திருச்சபைகளுக்கு வெளியிலே அமர வைக்கப்பட்ட காலங்களாக பார்க்கப்பட்டது. ஆலயத்துக்கு வெளியில் பிச்சை கேட்டு கொண்டிருந்த வரைக்கும் யாரும் வருத்தப்படல. சுகம் பெற்று உள்ளே உட்கார்ந்துருக்கிறார் மனுஷன், அப்போ பார்த்து ஆலயத்தில் கேட்குறாங்க, இவன் ஆலயத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா, இவன் சப்பாணி அல்லவா. ஆலயத்துக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அங்கே மக்கள் கேட்குறாங்க, இவன் எப்படி உள்ள. த ஃபஸ்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த சர்ச் டு பிரிங் தம் இன்சைட் த பீப்புள் ஹூ ஆர் அவுட் சைட். வெளிப்புறத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற வாழ்வற்று காணப்படுகிற மக்கள் உள்ளே வருவதற்குரிய இடமாக நம்முடைய திருச்சபையின் திருத்தலங்கள் மாற்றப்பட வேண்டும். தட் மேக்ஸ் ட்ரூ இம்பாக்ட் இன் அவர் மினிஸ்ட்ரி. இரண்டாவது காரியம், உள்ளே வருவது மாத்திரமல்ல, திருச்சபையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் வாழ்வும் மதிப்பீடுகளும் ஒரே விதமான பார்வையும் அவர்களை நம்மோடு ஒருவராக ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே உதவுகிறது. ஜாயினிங் த சர்ச். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜாயினிங் த சர்ச் இட் பிகம் எ ஃபேஷன் ஆஃப் அ கஸ்டமர்ஸ் நீட். திருச்சபையை பார்த்து திருச்சபையினுடைய நிலைகளை பார்த்து மக்கள் பங்கு பெறுகிற அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்ளுகிற இடங்களாக அநேக இடங்கள் மாறிவிட்டது. த இன்க்ளூஷன் ஆஃப் த அவுட்சைடர்ஸ் கம்யூனிட்டி இட் ஷுட் நாட் பிகம் எ ஃபேஷன் ஆஃப் எ கஸ்டமர். திருச்சபை வாழ்க்கையிலே பங்கு பெறுகிற நிகழ்வுகள், இப்போ நம்ம திருச்சபையில் ஒரு இரண்டு மூன்று பேர் புதியதாக திருமுழுக்கு எடுப்பதற்காக வந்தார்கள். திருமுழுக்கு நான் உடனே கொடுக்க மாட்டேன். வி ஹாவ் த ப்ரொசீஜரல் வே, ஐந்து வகுப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம திருச்சபை அன்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த திரும்ப திரும்ப அல்லது இந்த வகுப்புகளில் வருகிற பொழுதுதான் அவர்கள் உருமாற்றம் அடைவார்கள், புதிய எண்ணங்களையும் புதிய தெளிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இன்னொன்று, இந்த திருச்சபை உறுதிப்பாட்டில் அவர்கள் நிலைத்திருக்கணும்னா சில காரியங்களின் அனுபவங்களின் வழியாகத்தான் கடந்து வர வேண்டும். பேப்டிசம் ஷுட் நாட் பிகம் எ ஃபேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர். திருமுழுக்கு என்பது ஏதோ திருச்சபைகளிலே நடைபெறுகிற கலாச்சாரங்களிலே நடைபெறுகிற ஒரு வழிபாடு அல்ல. மாறாக நம்முடைய உள்ளான வாழ்விலும் மாற்றங்களிலும் அவைகள் நிலைப்படுத்தி நம்மை வாழ்விக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். த ராக் ஆஃப் த சர்ச் டுக் தெம் பை ரைட். தங்கள் கையை பிடித்து அந்த மனிதனை அங்கே தூக்கினார்கள். வாசிக்கலாமா அந்த ஒரே ஒரு வாசகம், ஏழாம் திருவார்த்தை, அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். The rock of the church, it extend its hand to lift them up. திருச்சபை, நம்முடைய திருச்சபை குடும்பங்கள் அப்பேற்பட்ட ஈகை செயலை வெளிப்படுத்தக்கூடியதாக நம்முடைய கரங்களை நீட்டி
வெளிப்புறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை உள்ளே அழைக்கக்கூடிய செயல் வீரர்களாக நாம் மாற்ற வேண்டும். தட் ஷுட் பிகம் த பாடி ஆஃப் சர்ச் அண்ட் கிரைஸ்ட். அதுதான் கிறித்துவின் திருச்சரீரம். அப்பேற்பட்ட வாழ்விலே பிறருடைய மாண்பை இழந்து உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் இன்றைக்கு அலைகழிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக அன்பர்களுக்கு நாம் கரங்களை பிடித்து அவர்களை ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நமக்கு அருகாமையில் இருக்கிற எத்தனை குடும்பங்கள் எத்துணை வேதனைகள் உபாதைகள் சொல்ல முடியவில்லை. நம்ம விசாரிப்போம். வாரத்தில் ஒரு குடும்பத்துக்காவது பக்கத்தில் போய் நம்ம கேட்போம். ஏதாவது ஒரு வகைகளில் அவரை விசாரிப்போம். இங்கே தான் இருக்கீங்களா? அப்படியா? நான் இத்தனை ஆண்டாக இங்கே இருக்கிறேன், ஒரு நாள் பார்ப்போமே, ஒரு நாள் வாங்க, வீட்டுக்கு வாங்க. மனங்களிலும் உள்ளங்களிலும் செயலாற்றுவோம். உண்மையாகவே ஆண்டவர் நல்வாழ்வை நம் வழியாக, நம் திருச்சபை வழியாக அநேகரை அழகு வாயிலின் வழியாக அழகுபடுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவருடைய அருட்துணை நம்முடைய செயல்களிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய திருப்பணிகளிலே உங்களோடும் என்னோடும் நம் திருச்சபையோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் வகையிலே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோர்த்து எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அமர்வோம். இந்த நாளுக்குரிய, இந்த வாரத்திற்குரிய அறிவிப்புகளை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு அறிவித்து தருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபேரி மக்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் வார இறுதி நாட்களிலே வழிபாட்டு தலங்கள் செயல்பட தடை தொடர்ந்து நீடிக்கின்றது. எனவே அதற்கு மாற்றாக கடந்த வாரம் முதல் இரண்டு ஆராதனைகளாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நடத்தலாம் என்று தீர்மானித்து தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமூக இடைவெளியை நம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரிலே ஒருவேளை இரண்டு ஆராதனைகளாக நடத்தலாம் என்று ஆலோசித்து நாம் இன்று இரண்டாவது ஆராதனை நடத்துகின்றோம். திருச்சபை மக்களின் வருகையை பொறுத்து அதை மாற்றி அமைக்கலாம் என்பதையும் கடந்த செவ்வாய்க்கிழமை என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். எனவே வரும் இரண்டாவது வாரம் முதல், அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தின் முதல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரே ஆராதனையாக மாலை 7 மணிக்கு நமது ஆலயத்திலே நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையார் தங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி வாரத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் ஒருவேளை ஆலயத்திற்கு வர இயலாத பெரியவர்கள், குழந்தைகள் தங்கள் இல்லங்களிலே இருப்பார்களானால் அவர்களுக்கான அந்த செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஆராதனை பதிவு செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு அதை நேரலை வாயிலாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் இந்த நேரலை ஆராதனையிலே தவறாமல் பங்கு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய மலரான கிறிஸ்துவின் குரல் தயாரப்படுத்தப்பட்டு ஆலய நுழைவாயிலில் வைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் திருச்சபை மக்கள் இது எடுத்து செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் வரும் நவம்பர் மாதம் வெளியீடு சிறுவர்களுக்கான சிறப்பு வெளியீடாக வெளியிடப்படவுள்ளது. எனவே திருச்சபையார் இந்த இதழுக்கான படைப்புகளை வரும் 14/10/2021 சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது சென்னை பேராயத்தின் மூலம் ஆயர் பணிக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒருவேளை உங்களுடைய மனங்களிலே ஆயருக்கான பணியை தொடர்வதற்காக உங்கள் மனங்களிலே ஏவுதல் இருக்கும் என்ற பட்சத்திலே அதற்கான விண்ணப்பங்களை ஆலய ஆயரிடம் பரிந்துரை கடிதத்தை பெற்று 4 அக்டோபர் தேதி முதல் சென்னை பேராய அலுவலகத்திலே பிஷப் சாப்ளின் அவர்களிடத்திலே நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான தகுதி எனி கிராஜுவேஷன் இன் ஆர்ட்ஸ் படித்திருக்க வேண்டும். ஸோ அதற்கான அப்ளிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஃபில்லப் செய்து நிர்வாகக்குழுவினராலே முறையாக அது அனுமதிக்கப்பட்டு அதே போல் ஆயர் மூலமும் அனுமதிக்கப்பட்டு
அது ப்ராசஸ் செய்யப்படும் எனவே திருச்சபையார் உங்களுக்கு யாரேனும் இதற்காக விருப்பப்படுவீர்களானால் நீங்கள் ஆயரையோ செயலர் பொருளையோ நீங்கள் அணுக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை பற்றி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஞாயிறு பள்ளி வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் ஜூம் ஆப் மூலம் நமது ஆசிரியர்கள் மூலம் நடத்தப்படுகின்றது. இந்த நேரடி வகுப்பிலே பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறும் வண்ணம் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளுடன் நடத்தப்பட்டு வருகின்றது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதிதாக ஞாயிறு பள்ளியிலே இணைய விரும்பும் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர் அல்லது ஆலய செயலர் பொருளரை அணுகி தங்களுடைய தொலைபேசி எண்ணை பதிவு செய்துவீர்களானார் உங்களுக்கு அந்த ஜூம் ஆப் இன்விடேஷன் அந்த தொலைபேசி மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே நீங்களும் அந்த வகுப்பிலே கலந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக புதிதாக இணைய விரும்பும் பிள்ளைகள் உடனடியாக ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தங்களுடைய எண்ணை பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. அறிவித்தவனமாக வருகிற வாரத்தில் உலக உணவு தினத்தை முன்னிட்டு நம்முடைய ஞாயிறு பள்ளி வழியாக ஒரு வாரம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையிலும் சிறப்பு தினங்களாக அதாவது உணவை பற்றியும் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவத்தை பற்றியும் பிள்ளைகளோடு கூட அந்தந்த நாளுக்குரிய ஆசிரியர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே அறிவித்தவனமாக அதற்கான இணைப்பு எண்ணை நீங்கள் பெற்று பங்கு பெறாத பிள்ளைகளும் நீங்கள் அதிலே பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மறவாது எப்படி ஆன்லைனில் அவங்க கல்வி பயில்கிறார்களோ அதே போல் ஒருவேளை இந்த ஆவிக்குரிய கல்வியிலும் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை, திருச்சபையினுடைய கடமை. ஆகவே அதை அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை உறுதிப்படுத்தி அந்த நிகழ்விலே பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் காண்கிற அன்பர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டிலே யாராவது பங்கு பெற்றிருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதிய ஆண்டுகளை காண்கிறே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். திருச்சபையின் வழியாக அவர்களை வாழ்த்தி இந்த புதிய ஆண்டிலும் உடைய அன்பு பிரசன்னம் அவர்களை எல்லா நிலைகளிலும் வழிநடத்தி தேவரீருடைய தெய்வீக சுதந்திரங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்று இன்னும் உமக்கென்று சாட்சிகளாய் வாழ நீர் அருள்தார். துயருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அம்பத்தூர் குருசேகரம், கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு பி சேகர், திருமதி எஸ் சந்திரா அவர்களின் குமாரத்தி செல்வி எஸ் மோனிகா என்பவரும், சென்னை பேராயம், கிழக்கு தாம்பரம் குருசேகரம், தூய மத்தேயு ஆலயத்தை சார்ந்த திரு ஏ கிறிஸ்டோஃபர், திருமதி ஞானதீபம் அவர்களின் குமாரன் செல்வன் சி அலெக்ஸ் கிளாட்சன் என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் அல்லது தடைகள் ஏதேனும் உண்டென்று சொன்னால் சபை போதகராக எனக்கு அதை எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அம்பத்தூர் குருசேகரம், சிஎஸ்ஐ கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற டேவிட் டேனியல் மற்றும் திருமதி மேரி புஷ்பம் டேனியல் இவர்களின் குமாரத்தி தி கிரேஸ் எலிசபெத் என்பவரும், சென்னை பேராயம், நிமிலிச்சேரி குருசேகரம், சிஎஸ்ஐ மோனகன் மெமோரியல் சர்ச், நிமிலிச்சேரி ஆலயத்தை சார்ந்த திரு வி இம்மானுவேல், திருமதி இந்திரா அவர்களின் குமாரன் எஸ் அதோனிராம் ஜட்சன் என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதேனும் உண்டென்றால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமண வாழ்விலே உடன்படுகிற அன்பு பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவர், இப்பொழுதும் திருமண வாழ்க்கையிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற அன்பு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக திருச்சபையினுடைய
ஒழுங்கின்படியும் தேவரீர் எங்களுடைய நாட்டின் சட்டப்படியும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆண்டவரை ஒருங்கிணைப்பதற்கு அழைத்திருக்கிறபடி கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் திருமண ஓலை பரிமாற்றங்களை திருச்சபையின் வழியாய் நாங்கள் அறிவிக்கவும் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வானது நேர்முகமாய் வழிநடத்தப்பட்டு உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தூய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். நாம் கீர்த்தனையில் 230வது எண் கொண்ட பாடலை இணைந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருக்கென்று நாம் சேகரித்து வைத்திருக்கிற காணிக்கைகளையும் அவருடைய திருப்பணிக்கென்று நாம் அளிப்போம். கீர்த்தனை எண் 230. ஜெபம் செய்வோம். இறுதி ஜெபத்தை திரு ஸ்டீஃபன் சேஷாச்சலம் ஐயா அவர்கள் முன் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் கண்களை மூடி நம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம். எங்களது அன்பும் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருவிழா சுத்தப்படி கர்த்தாவே, எங்களுடைய ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நாளில் உம்முடைய திருச்சபை மக்களாக உம்முடைய திருச்சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய திருநாமத்தை போற்றவும் புகழவும் மகிமைப்படுத்தவும் உம்மை வாழ்த்தவும் வணங்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும். என் தேவன், எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை நோக்கி துதிக்கிறோம். வர தடைப்பட்ட அத்தனை மக்களையும் இந்த திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவ ஆவியானுடைய திருப்பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இடைபடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தொற்று நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானுடைய திருவுள்ள சித்தப்படி எங்களை பராமரித்து எங்களை பாதுகாத்து வருகின்ற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
குறைவுள்ள நாட்களை நாங்கள் இலகுவாய் கடந்து போகும்படி தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்கள் அனைவரையும் இவ்வழிபாட்டின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் அவருடைய வார்த்தைகளின் வழியாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக பிரசன்னம் உங்களோடும் உங்கள் வாழ்வு முறைகளோடும் நம்முடைய திருச்சபையோடும் நற்பணிகளோடும் இப்பொழுதும் வருகிற காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகிற சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களும் தோத்திரங்கள்.